வெல்கம் டு அல்ட்ராமைண்ட். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஏரியாவில் ஏதாவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம், வா கடையை போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம், ஏதோ திங்ஸ்லாம் எதுவும் வாங்க வேணாம், சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த திங்ஸ் எதுவும் வாங்காமல் நம்ம சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்னா, ஷால் வி கோ ஃபார் விண்டோ ஷாப்பிங், ஷால் வி கோ ஃபார் விண்டோ ஷாப்பிங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எதாவது பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப இடையில வந்து யாராவது நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, போய் உன் வேலையை பாரு, தேவையில்லாமல் இதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, கோ அண்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ், கோ அண்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒருத்தவங்க எதுக்குமே பணம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்குமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஆள்லாம் பார்க்குறப்ப அவன் சரியான கஞ்சம், எதுக்குமே ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த அவன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஹீஸ் எ சீப் ஸ்கேட், ஹீஸ் எ சீப் ஸ்கேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டோம் அப்படின்னா, நைட்டு வந்துட்டு பெட்டுக்கு போன உடனே படுத்து நல்லா நமக்கே தெரியாமல் தூங்கிடுவோம். அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, என்னை அறியாமலே தூங்கிட்டேன், அவ்வளோ டயர்டாக இருந்தது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த என்னை அறியாமலே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ வாஸ் அவுட் லைக் அ லைட், ஐ வாஸ் அவுட் லைக் அ லைட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு காலேஜில் ஸ்கூலில் கூட ஹெச்ஓடிக்கிட்டேயோ இல்லை ப்ரின்ஸிபல்கிட்டையோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாட்டிக்கிட்டோம்னா, ஏதோ ஒரு லக்கில் அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னா, நல்ல வேளையில் அந்த பிரச்சனையிலேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் ஆஃப் த ஹூக், ஐ எம் ஆஃப் த ஹூக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது வந்துட்டு நம்மளை ஹர்ட் பண்ணாலோ இல்லை நம்மளை ஏதாவது ஒரு ஃபீல் பண்ண வச்சாலோ சொல்லுவோம் இல்லையா, உனக்கு பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா, இந்த டாப்பிக்கை விட வேற ஏதாச்சும் பேசு அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த உனக்கு பேசுகிறதுக்கு வேற எதுவும் இல்லையா, இந்த டாப்பிக்கை விடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ட்ராப் த சப்ஜெக்ட், டோன்ட் யூ ஹாவ் எனி திங் எல்ஸ் டு டாக், ட்ராப் த சப்ஜெக்ட், டோன்ட் யூ ஹாவ் எனி திங் எல்ஸ் டு டாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு நமக்கு நிறையா வேலை இருக்குது, சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னா, அதுக்கு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேலையே பார்த்துட்ருப்போம். அப்போ வந்துட்டு வீட்லேயோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோ கேட்பாங்க, சாப்பிட்றதுக்கு கூட உன்னால் டைம் கொஞ்சம் ஒதுக்க முடியாதா, அப்படி என்ன வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. இந்த சாப்பிட்றதுக்கு கூட உன்னால் கொஞ்சம் டைம் ஒதுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்னா, கான்ட் யூ ஸ்பேர் அ ஃபியூ மினிட்ஸ் டு ஈட், கான்ட் யூ ஸ்பேர் அ ஃபியூ மினிட்ஸ் டு ஈட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க டெஸ்ட்டில் ஒழுங்காக மார்க் எடுக்கலை அப்படின்னா, ஒரு ஒரு தடையும் நான் அடுத்த வாட்டி எடுக்கிறேன் அடுத்த வாட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது மிஸ்டேக் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா கூட, அடுத்த டைம் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பயும் அதே தான் சொல்லுவாங்க, அடுத்த தடவை நான் பண்ண மாட்டேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த டைலாகை கேட்டுக்கிட்டு எனக்கு அழுத்து போச்சு போ அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த டைலாகை கேட்டுக்கிட்டு எனக்கு அழுத்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, I'm sick and tired of hearing this dialogue. I'm sick and tired of hearing this dialogue-nu sollalam. Next sentence. இப்போ வந்துட்டு அங்கே யாராச்சும் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க, நமக்கே தெரியும் நம்ம போய் எதாவது சால்வ் பண்ணலான்னு போனாலும் அந்த பிரச்சனையை நம்ம பக்கம் இழுத்து விட்ருவாங்க அப்படின்னு. அப்போ பக்கத்தில் யாராச்சும் சொன்னாங்கன்னா, ஐயோ அங்கே பாரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க போய் எதாவது சொல்லலாம்ல அப்படிங்கிறப்ப, நான் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க விரும்பலப்பா, அவங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த நான் பிரச்சனையே விலை கொடுத்து வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ டோன்ட் லைக் டு பாரோ தி ட்ரபிள், ஐ டோன்ட் லைக் டு பாரோ தி ட்ரபிள்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டில் வந்துட்டு அம்மா சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு சொல்லுவாங்க, சாப்பாடு ஆறுது சீக்கிரமாக சாப்பிட வாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இந்த சாப்பாடு ஆறுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா,
த ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டு, த ஃபுட் இஸ் கெட்டிங் கோல்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்மார்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.